Hi, hello, welcome to our channel. நம்மனுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 2011 இருந்து இப்போ வரைக்கும் டில் டேட் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த ஆர்டர்ல பார்க்க போறது பார்ட் 8, 25 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ்ல வரக்கூடிய பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் இதில் பார்ப்போம், சரியா? ஆல்ரெடி பார்ட் 1 இருந்து பார்ட் 7 வரை அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கறதும் கண்டிப்பா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, சரியா? சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்கு தேவை ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ அப்படி மாதிரி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ புக்ஸுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. பார்த்து பிடிச்சிருச்சுன்னா புக்கை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிச்சுக்கோங்க, சரியா? நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிசி தேவைப்படும் எல்லா வீடியோஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பிளேலிஸ்ட் போங்க, எல்லாமே வரிசையா இருக்கும், போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதையும் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பார்ட் 8ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த சயின்ஸ் ஆஃப் டைம் மெஷர்மெண்ட் ஆர் கிளாக் மேக்கிங் இஸ் கால்ட் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. நேரத்தை அளவிடுதல் அல்லது கடிகார வடிவமைத்தல் பற்றிய அறிவியல் என்பது என்ன? அஸ்ட்ராலஜி, குரோனாலஜி, ஹாரோலஜி, இம்யூனாலஜி அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ புக்கெலாம் வந்து பெரிய அளவில் இல்லை, பட் இருந்தாலும் கொஸ்டின் கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் வச்சு என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜினா என்ன? கண்டிப்பாக நிறைய விஷயம் பார்த்துப்போம். அஸ்ட்ராலஜி தமிழின் சேமம் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி, அவருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா தக்க வச்சுக்கிடுவாரா, நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல மாப்பிள்ள கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா குரோனாலஜி. ஸோ குரோனாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். ஸோ அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் நடந்த விஷயங்கள், ஹிஸ்ட்ரி நடந்த விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீ இயரை சூஸ் பண்ணி இயரை வச்சு என்ன பண்ணிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ இயரை யூஸ் பண்ணி டைமை யூஸ் பண்ணி அது பர்டிகுலர் டிவிஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரித்து பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, குரோனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஹாரோலஜி, அதான் வந்து நமக்கான ஆன்சர், சரியா? அது சயின்ஸ் ஆஃப் டைம் மெஷர்மெண்ட் அல்லது கிளாக் மேக்கிங் என்னன்னு சொல்லுவாங்க, ஹாரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டாக இருக்குது ஹியூமனாலஜி, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டடி ஆஃப் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மியூசிக் ரெகுலராக மியூசிக், அதாவது இந்த சர்ச்சாக இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க படிக்கக்கூடிய மியூசிக் ரிலேட்டட் ஆகிற விஷயம் என்ன, அது மியூசிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஹியூமனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டடி ஆஃப் ஹிம்ஸ் அல்லது மியூசிக் ஹிஸ்ட்ரி, சரியா? இதுதான் வந்து இந்த நாலு சாய்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஸோ ஹாரோலஜி அப்படிங்கிறது நமக்கு அந்த சயின்ஸ் ஆஃப் டைம் மெஷர், டைம் மெஷர் பண்றது அல்லது கிளாக்கை ப்ரொடியூஸ் பண்றது பேர் ஹாரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஹையர் ஃபேட்டி ஆசிட் இன் ஆயில் இஸ் டேஷ், எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம் எது அப்படின்னு கேட்கறாங்க. இது டைரக்ட் கொஸ்டின், படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். பால்மிட்டிக் ஆசிட், சரி, ஹையர் ஃபேட்டி ஆசிட் இன் ஆயில் என்ன கேட்டாங்கன்னா பால்மிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் அசிடிக் சால்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பின் வருமற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு அப்படி மாதிரி கேட்கறாங்க, சரியா? ஸோ தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ Na2SO4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர்னா சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சோடியம் சல்ஃபேட். அதுக்கப்புறம் NaHSO3 அப்படின்னா அது பேர் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் தான், சோடியம் பை சல்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ Na2SO3 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் K2SO4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்துடும், சரியா? ஸோ பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எது அசிடிக் சால்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எது ஆசிடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைச் மாதிரி இதான் ஆன்சராக இருக்கும், NaHSO3 இதான் வந்து உங்கள் ஆன்சர். ஸோ சோடியம் பை சல்ஃபேட் தான் உங்களுக்கு அசிடிக் சால்ட். இது வந்து படிக்க முடியாது, நம்ம வந்து கொடுத்துக்கிற சாய்ஸை சூஸ் எடுக்கணும். இதை பொறுத்தவரை ஹைச் இருக்குது, ஸோ அதனால இந்த ஆசிடுங்க அப்படிங்கிற கான்செப்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சோடியம் பை சல்ஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர் ஃபாலோயிங் கேஸ் வித் ரீமன் ஃபார் போபால் ட்ராஜடி. ஸோ பின்வருவட்டில் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எது? ஸோ இது நீங்கள் ஹிஸ்ட்ரியும் படிப்பீங்க. இப்போ இங்கே வந்து கெமிஸ்ட்ரி கெமிக்கல் அப்படிங்கிறனால கெமிஸ்ட்ரியும் கேட்டுருக்காங்க, சரியா? ஸோ என்ன பண்ணால் மெத்தில் ஐசோ சைனைட் கேஸ், சரி, மெத்தில் ஐசோ சைனைட், MIC கேஸ், மெத்தில் ஐசோ சைனைட் எழுதிக்கணுமா, எழுதிக்கோங்க, மெத்தில் MeThOL மெத்தில் ஐசோ சைனைட் கேஸ் MIC, சரியா? மெத்தில் M இருக்கு, MIC மெத்தில் ஐசோ சைனைட் கேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன் ரியாக்டர் த மாடரேட்டர் இஸ் டேஷ், ரியாக்டர் வந்து மாடரேட்டர் என்னன்னு கேட்குறாங்க, சரியா? என்ன அப்படின்னா ஹெவி வாட்டர் தான் மாடரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அணுக்கரு உலையில் எது தனிப்பான் அப்படின்னா ஹெவி வாட்டர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் மாடரேட்டராக யூஸ் பண்ண முடியும். இது நமக்கு சமைச்ச புக்கில் இருக்கு, டீச் பண்ணி கொடுத்தாச்சு, பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த ஓர் ஆஃப் மெர்குரி இஸ் டேஷ், ஸோ மெர்குரிக்கு ஓர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா?
ரிப்பீட்டடா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற வேற ஆங்கிள் கேட்குறாங்க, ஆனா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெர்க்குரிக்கு ஓர் என்ன, அலுமினியத்துக்கு ஓர் என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னா எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ மெர்க்குரிக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சின்னபார். சரியா, இது தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டேன், ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதெல்லாம் பார்க்காதவங்க வரிசையாக பாருங்க, எல்லாமே தெரிய வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ ஃபியூல் தட் இஸ் யூஸ்ட் இன் அ ஜெட் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்டவ். ஸோ ஜெட் ஏர்கிராஃப்ட்லையும் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணுவோம் ஃபியூல் என்ன. ஜெட் கிராஃப்டோட தெரிய வேண்டாம், ஸ்டவுக்குன்னு என்ன யூஸ் பண்ணுவீங்க முடிஞ்சு போச்சு. என்ன யூஸ் பண்ணுவோம், மண் என்ன யூஸ் பண்ணுவோம், கெரோசின், அவ்வளோதான். அப்போ ஜெட் ஏர்கிராஃப்ட்லேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மண்ணை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, நம்ம ஸ்டவ்னுங்கிற க்ளூ, ஸ்டவுக்கு யூஸ் பண்ணுறது கெரோசின். சரியா, ஸோ அதனால கண்டிப்பாக ஜெட் ஏர்கிராஃப்ட்லையும் யூஸ் பண்ணுறது கெரோசின். அல்லது ஸ்டவுக்கு வந்து என்ன பண்ணலாம், கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெட் ஏர்கிராஃப்ட் கேஸ் யூஸ் பண்ண முடியாது, ரெண்டும் சேர்த்து பார்க்கணும். அதனால் ஆன்சர் வந்து கெரோசின் ஆன்சர். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன் விச் ஆர் த ஃபாலோயிங் மினரல்ஸ், விச் ஆர் த ஃபாலோயிங் மினரல்ஸ் அலுமினியம் இஸ் நாட் ப்ரெசன்ட். அலுமினியம் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. பின்வரும் கனிமங்களில் அலுமினியம் இல்லாத எது. ஸோ கிரையோலைட் பார்த்துருப்போம், அந்த டென்த் புக்கில் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலஜி லெசனில் இருக்கு. சரியா, ஸோ இதுலேயும் அலுமினியம் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், ஃபிலோசஃபர் மட்டும் இருக்காது. சரியா, ஸோ ஆன்சர் வந்து ஃபிலோசஃபர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இது அருமையான க்வெஸ்சன். இதே ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு வேறு எலிமெண்ட்டுக்கு லாஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, சல்ஃபூரிக் ஆசிட் கேட்குறாங்க. சரியா, ஸோ ஃபார்ம்லான சல்ஃபிக் ஆசிட் இருக்குது, H2SO4 தான் சல்ஃபிக் ஆசிட் ஃபார்ம்லா. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க, அப்போ கண்டிப்பாக சார்ஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +1 அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜனுக்கு. அதுக்கப்புறம் கேட்குற சல்ஃபர் கேட்குறான், சல்ஃபர் வச்சுக்கோங்க, எஸ்னே வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு சார்ஜ் வந்து -2. ஸோ ஓக்கு வந்து சார்ஜ் -2. அப்படி சர்ச்சி பண்ணுங்கள், ஹை 2 இருக்குது, அப்போ 1 × 2 இருக்குல்ல. ஸோ 1 × 2 போட்டுக்கலாம். ஸோ 1 சார்ஜ், 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2 போட்டுக்கலாம், விதி சிவல் 2. அடுத்தது எனக்கு ஓ வந்து 4 இருக்குது, சார்ஜ் -2. அப்போ என்ன பண்ணுவேன், -2 × 4 போடுவேன். ஸோ போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், -8 கிடைக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், ஸோ ஆக்சிஜன் நம்பர்னு சொல்லும்போது அந்த எலிமெண்ட்டுக்கு டோட்டல் பண்ணும்போது 0 கிடைக்கணும், அப்போ தான் எஸ்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணிக்கணும், ஸோ H2க்கு 2 தானே, அப்போ 2 + எஸ்ஸை கண்டுபிடிக்கணும், எஸ்ஸு போட்டுக்கோங்க. அப்புறம் 0 4, அது O4க்கு -8. ஸோ -8 மொத்தம் என்ன, 0 கிடைக்கணும், அப்போ =0. ஸோ 2 − 8 − 6, அப்போ S − 6 = 0. எஸ்ஸுக்கு என்ன சப்ஸ்டி பண்ணால் 0 கிடைக்கும், S = +6. அவ்வளோதான் ஆன்சர் இங்கே இருக்குது, நான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. சரியா, இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஆனால் சார்ஜ் தெரிஞ்சுக்கோங்க, சார்ஜ் செய்யாமல் செய்ய முடியாது, அதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, அது புக்கில் இருக்குது, சார்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப தெரியும் அவசியம் இல்லை, ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது சமைச்சு புக்கில் இருக்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பழைய கொஸ்டின் கேட்குறேன் பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்ச மட்டும் போதும், கண்டிப்பாக ஏதாச்சும் உருவத்தில் ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த ஃபினாமினன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வித்தவுட் எனி மெட்டீரியல் மீடியம் இஸ் நோன் அஸ் ஃபிளாஷ். ஸோ எந்த ஒரு மீடியம் இல்லாமல் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி க்வெஸ்சன் தான். ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் தெரியும் உங்களுக்கு, கண்டக்ஷன் அப்படின்னா பீக்கர்லேருந்து ஹேண்டில் வழியாக வர மாதிரி இருக்கும் அந்த கண்டக்ஷன். கன்வெக்ஷன் சொல்லும்போது அந்த பீக்கருக்குள்ளே தண்ணி கீழே இருக்க மேலேயும் மேலேக்கு கீழே போச்சுன்னா அது கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. ரேடியேஷன் அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் வைக்கிறீங்கன்னா மேலே பீக்கர் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ ரெண்டு டச்சே இருக்க மாதிரி இருக்கும், பட் ரேடியேஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு என்னாகும், அந்த பீக்கர் பாயில் ஆகும் அல்ல ஹீட் ஆகும், அதான் என்ன சொல்லுவாங்க, ரேடியேஷன். ஸோ இந்த க்வெஸ்சன் ஆன்சர் வந்து ரேடியேஷன் தான் உங்களுக்கான ஆன்சர். அல்லது நீங்கள் டெம்பரேச்சர் சன் அது கூட எடுத்துக்கலாம், ரேடியேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதனால ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தெர்மிஸ்டர் இஸ் அ டேஷ். தெர்மிஸ்டர்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ தெர்மிஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் தான், அது என்ன இருக்கும், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அதான் வந்து ஆன்சர். மெட்டீரியல் வித் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க, தெரியாத க்வெஸ்சன் சார். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பிளாக் எலிமெண்ட். டி பிளாக் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ டி பிளாக் எல்லாமே மெட்டல்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஆமாம் பாருங்கள், தே ஷோ வேரியபிள் வேலன்சி, அவை வேறுபட்ட இணை திறன்களை கொண்டுள்ளன்னு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான். தே ஃபார்ம் கலர்ட் அயன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட், அவை நிறமுள்ள அயனிகளையும் அணைவு சேர்மங்களையும் உருவாக்கின்றன அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ஸோ கொடுத்துருக்க மூணுமே கரெக்டு. ஸோ ஆல் தி எபோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பிளாக் எலிமெண்ட். நமக்கு வந்து 9th book அண்ட் 10th book பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்க லெசனில் இந்த மாதிரி பிளாக் எலிமெண்ட்ஸை வச்சு நிறைய கொடுத்துருப்பாங்க. நானும் கிளாஸ் எடுத்து போட்டாச்சு, பிளேஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில், இப்போ பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, இதான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, சமைச்சவங்களுக்கு இருக்குது, அது பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வேறு பேட்டர்னில் இதே டி பிளாக்லேயே வச்சு கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்.
விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் இன் எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட்ல வந்து நிறைய இருக்கக்கூடிய பின்வருவற்றில் எது புவியியலில் அதிகமாக கிடைக்கிறது அப்படி மாதிரி கேட்கிறாங்க. எது அப்படின்னா சிலிக்கான், எஸ்ஐ சிலிக்கான், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன் எஸ்ஐ சிஸ்டம், இன் எஸ்ஐ சிஸ்டம் த யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். ஸோ எஸ்ஐ முறையில் திண்ம கோணத்தின் அழகு என்னன்னு கேட்கறாங்க. சாலிட் ஆங்கிளுக்கு என்ன யூனிட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சாலிட் ஆங்கிளுக்கு என்ன யூனிட், எஸ் இருக்கா? எஸ் ஃபார் செர்டியன், அவ்வளோதான். அப்போ ரேடியன் இருக்கு அப்படின்னா பிளேன் ஆங்கிள், சரியா? ஸோ பிளேன் ஆங்கிளுக்கு தேவைப்படக்கூடியது என்ன சொல்லுவாங்க, ரேடியன் சொல்லுவாங்க. டிகிரி செல்சியஸ் ரெண்டுமே எதுக்கு போகும், டெம்பரேச்சர் போகும். பட் டெம்பரேச்சருக்கு எஸ்ஐ யூனிட் கேட்டேன்னா கேள்வி தான் ஆன்சர், ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஃப்ரோகோஸ் லைன்ஸ் அப்படின்னா ஃப்ரோகோஸ் இருக்காரு. ஃப்ரோகோஸ் லைன் ஆஃப் சோலார் சிஸ்டம் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கொடுக்கலாம். எது அப்படின்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெயின்போ லுக் கொடுக்கும், சரியா? ஸோ லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? ஓகே, இது வந்து இதுக்காண்டி அல்லடினு பார்த்துருப்போம், அது வேற பேர், வேற லைன்ஸ் பார்ட்டு செவனில் பார்த்துருப்போம். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு, இது வேற பேர், அது வேற பேர், சரியா? ஸோ லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இந்த அப்ராக்சிமேட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டொரிலியம் இஸ் டேஷ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கில் படிச்சுக்கணும், படிக்கடி இப்போ படிக்க ஆரம்பிச்சுங்க. ஸோ ஆன்சர் அலுமினியம் மேக்ஸிமம் இருக்கும் 95%, காப்பர் 4% இருக்கும், மெக்னீசியம் 0.5% இருக்கும், மேக்னீசியம் 0.5% இருக்கும், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அ டேனியல் செல், இது வந்து நமக்கு பழைய புக்கில் இருக்குது, சரியா? புது புக்கில் 10th வரைக்கும் இல்லை, இது செல்பத்தி இருக்குது, பட் இந்த வேல்யூ வந்து புக்கில் இல்லை, இந்த மாதிரி இல்லை, இருந்தால் படிச்சுக்கணும், சரியா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணால் 1.10 வால்டேஜ் வால் டேனியல்ஸுக்கு வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.10, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. An achromatic lens produces dash அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்ரோமேட்டிக் செல் லென்ஸ், சாரி லென்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்கும், கலர்ட் இமேஜா, என்லார்ஜ் இமேஜா, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா? இது பிளாக் அண்ட் ஒயிட் தேவையில்லையா? தைசம் பிளாக் அண்ட் ஒயிட் ஏதாச்சும் ஒரு கண்ணாடி போட்டேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிச்சர் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை, சரியா? அது வரைய சான்ஸே இல்லை. அன்அஃபெக்டட் கிளியர் இமேஜான்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அன்அஃபெக்டட் கிளியர் இமேஜ் ஆன்சர், சரியா? ஸோ ஆக்ரோமேட்டிக் லென்ஸ் சொல்லும்போது ரெண்டு லென்ஸ் வந்து அவங்க மிச்சம் மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான அஃபெக்ஷன்ஸ் இருக்காது, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு என்ன சொல்ல, நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ரெண்டு லேயரில் வச்சுருப்பாங்க, அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்ரோமேட்டிக் லென்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த லைட்டோ ஒரு ஆப்ஜெக்ட் படும்போது அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம், எல்லாமே ஒரே பாயிண்ட் மெர்ஜ் ஆகும், சரியா? அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு விழும்போது இமேஜ் வந்து எல்லாமே ஒரே பாயிண்ட் விழ மாதிரி இருக்கும். அது விழும்போது இதில் ஆக்ரோமேட்டிக்கில் சொல்லிட்டு இருக்கேன், விழும்போது உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக இருக்கும், அதான் அன்அஃபெக்டட் கிளியர் இமேஜ். அதே உங்களுக்கு குரோமேட்டிக் லென்ஸ் ஒன்று லென்ஸ் இருக்குது, சரியா? அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு லென்ஸ்லேயோ ஒரு லென்ஸாக இருக்கும், சரியா? அது வந்து கிராஸே வரும்போது இமேஜ் விழும்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட் மீட் பண்ணவே செய்யாது, அப்படியே மெர்ஜாக மேற மாதிரி போயிட்டு இருக்கும், சென்டர் பாயிண்ட்டே கிடைக்காது. சென்டர் பாயிண்ட் கிடைக்கலாம், உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக இருக்காது. அப்போ அஃபெக்டட் கிளியர் இமேஜ் சொல்லலாம், அஃபெக்டட் இமேஜ் சொல்லலாம். இங்கே சென்டர் பாயிண்ட்ல மீட் ஆச்சு, இதில் அக்ரோமேட்டிக் லென்ஸில், அதனால பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்அஃபெக்டட் கிளியர் இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ். ஸோ தனி ஊசலின் அலைவு நேரம் எதை சார்ந்திருக்கும், சார்ந்திருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ எதை பொறுத்திருக்கு அப்படின்னா லென்த் ஆஃப் தி பெண்டுலம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்க கொஸ்டின் ஞாபகம், லென்த் ஆஃப் தி பெண்டுலம், சரியா? ஊசலின் நீளத்தை பொறுத்து தான் டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் டிபெண்ட்ஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூலும்ஸ் லா இஸ் கிவன் பை ஃபார்முலா, சரியா? டேட் ஃபார்முலா தான், ஃபார்முலான்னு கேட்காம ஒரு பவரில் ஒரு இதை கொடுத்து என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. ஸோ பவர் வந்து எனக்கு -2 இதுதான் கூலும்ஸ் லா. எஃப்சிக்குள்ள கே வந்து Q1 Q2 R4 -2 தான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இந்த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் ஃப்ரம் எர்த் இஸ் நோன் அஸ் டேஷ். இது வந்து 6, 7, 8 அந்த மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கும், சரியா? 6 இருக்காது, 7, 8, 9 இருக்கும், சரியா? இந்த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் ஃப்ரம் எர்த் இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு வானியல் அழகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆஸ் அ லீஸ்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆஸ் த லீஸ்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். கீழ்கண்ட எந்த கரைசலில் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் குறைவாக இருக்கும்
இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சிருங்க அவ்வளவுதான். இது வந்து நமக்கு புக்ல எல்லாம் இருக்குமா படிக்க முடியும், படிக்க மாட்டீங்க. பட் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா படிச்சுக்கணும் சரியா. 0.002 N சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இஃப் த பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் +5 டயாப்டர் டி தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி, ஃபார்முலா தெரியாது கஷ்டம் சரியா. சால்வ் பண்ணலாமா, என்ன ஃபார்முலா அளிப்போங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1/ ஃபோக்கல் லென்த். நமக்கு ஃபோக்கல் லென்த் கேட்கறாங்க, அப்போ ஃபார்முலா மாற்றி போட்டுக்கிறோம் கரெக்டா. ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/ பின்னு போட்டுக்கோங்க, பவர்னு போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பவர் வேல்யூ என்ன கொடுத்தான் +5, அப்போ 1/5 போடுவேன். ஸோ 1/5 போட்ட அப்புறம் என்ன கிடைக்கும் எனக்கு 0.2, இது டயப்டர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ மீட்டர்னு கிடைக்கும் கரெக்டாக. எனக்கு 0.2 மீட்டர்னு கிடைக்கும், ஆனால் கொடுக்க சாய்ஸ் என்ன இருக்கு எனக்கு சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ 0.2 மீட்டர் என்ன சென்டிமீட்டர் மாற்றணும். ஸோ 1 மீட்டர் சீக்குவல் 100 சென்டிமீட்டர். அப்போ 0.2 மீட்டர் சீக்குவல் டு 0.2 × 100 போடுவேன். அப்படி போடும்போது ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும், 20 சென்டிமீட்டர். எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ என்ன இருக்கு 20 சென்டிமீட்டர் முடிஞ்சு போச்சு சரியா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. Currently, the noise reduction circuit used in sound system is mentioned as -. Currently, the noise reduction circuit used in sound system. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில எனக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன் தான், பிசி க்வெஸ்சன் கூட அடிக்கடி ஃப்ளூண்டாக கேட்டிருப்போம். நமக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏதாச்சும் இந்த வேலை பார்க்குறவங்க ஏதாச்சும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர்னா டால்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நாய்ஸ் ரிடக்ஷன் சர்க்கியூட் சரியா, நான் வச்சுக்கோ என்ன டால்பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இந்த ஃபோக்கல் அந்த கான்கேவ் லென்ஸ், இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அதே க்வெஸ்சன் உள்டாக கேட்குறாங்க அவ்வளோதான் சரியா. மாற்றி கேட்குறாங்க, இப்போ ஃபோக்கல் அந்த கொடுத்துட்டு பவர் கேட்குறாங்க சரியா. ஸோ ஃபார்முலா என்ன, பி சீக்குவல் டு 1/F. ஸோ பவர்னு கேட்குறாங்க, சப்ஸ்டி பண்ணலாமா. அப்போ பி சீக்குவல் டு 1/2 போடுவீங்க. ஸோ 1/2 என்னது எனக்கு வேல்யூ என்ன இருக்கு, 2 மீட்டர் கொடுக்குறாங்களா. ஸோ ஓகே ஃபோக்கல் லென்த்து கான்கேவலியா, ஓகே கான்கேவலா. ஸோ மைனஸ் போட்டுக்குவோம் சரியா. ஸோ பி சீக்குவல் டு -1/2 போடுவீங்க. அது போடும்போது ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 1/5 தான். ஸோ -0.5 டயாப்டர் ஆன்சர் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, -0.5. ஸோ கான்கேவ் லென்ஸ் மைனஸ் போட்டுக்கணும், கான்வென்ஷனல் ப்ரெஸ்டே போட்டுக்கலாம் சரியா. ஸோ ஆன்சர் -0.5 டயாப்டர் ஆன்சர். ஓகே தானே, இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்லாம் கொடுத்துட மாட்டாங்க, லென்ஸுக்கு அந்த கான்கேவாக கான்வென்ஸ் கொடுத்துட மாட்டாங்க, அவங்க அப்படி போடுவேன் மொட்டை லென்ஸ் கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இந்த க்வெஸ்சனில் உங்களுக்கு கான்கேவ் கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க, நெகட்டிவ் எடுத்து போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ டவுட் வச்சிருக்கா. ஸோ இதான், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். என் புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூன்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.